ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். நம்மளோட லா அட்ராக்ஷன் சேனலில் நிறைய ரிலேஷன்ஷிப், மணி அட்ராக்ட் பண்ணுறது, நம்மளோட ஹெல்த், வெல்த், மணி இது சம்மந்தமாக நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அதிகமாக இப்போ வந்து வியூவர்ஸ் அதிகமாக கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம எப்படி ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு குட்டாக ஹெல்த்தியாக எப்படி கொண்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம், அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது நான் எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்கேன், நான் அட்ராக்ட் பண்ண ரிலேஷன்ஷிப் கரெக்டானதான், நான் அட்ராக்ட் பண்ண அந்த நபர் உண்மையானவர் தானா, அதாவது லவ் பண்ணுறதுக்கு கரெக்டான பர்சன் தானா, உண்மையான காதல் தானா அப்படின்னு சிம்பிளாக சொல்லுனா இப்படி சொல்லலாம், நான் லவ் பண்ணுற நபர் வந்து உண்மையாக காதலிக்கிறாரா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு கோச்சிங், என்கிட்ட கோச்சிங் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அளவுக்கு அதிகமான நபர்கிட்டருந்து வரக்கூடிய கொஸ்டின் வந்து இதுதான், நான் ஒரு நபரை வந்து லவ் பண்ணுறேன், நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அவர் உண்மையாக என்ன லவ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியல, இல்லை நான் வந்து அளவுக்கு அதிகமாக அவரை வந்து உருகி உருகி லவ் பண்ணுறேன், மனசார வந்து நேசிக்கிறேன், அவருக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கேன், எல்லாத்தையுமே அனுசரித்து போகலாம், எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் அவர் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாமே வந்துட்டு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, அவர் வந்து உண்மையாக தான் என்ன லவ் பண்ணுறாரா இல்லை வந்துட்டு கொஞ்ச நாள் பழகிட்டு விட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து உண்மையாக லவ் பண்ணுறவங்க எப்போவுமே சண்டை போட மாட்டாங்க, அதாவது அடிக்கடி சண்டை பண்ணிக்கிட்டே இருக்காது, தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை வராது. ஸோ அப்படியே சண்டை வந்தாலும் அவங்க வந்து இமிடியேட்டாக ஒன்று சேர்ந்துருவாங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சண்டை இதெல்லாம் முடிஞ்சு சீக்கிரமாக ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு இது வந்து ஒரு சில பேர் வந்து நினைப்பாங்க, எனக்கு வந்து 4 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ சண்டைகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அந்த அளவுக்கு அந்த டிலே டைம் வந்து டிலே ஆகும். ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் வந்து அதிகமாக எடுக்குது, எனக்கு வந்து என்னோடது வந்து உண்மையான லவ் கிடையாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது, உங்களோட சண்டைகளோட தாக்கத்தை பொறுத்து அது மாறும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்று வந்து அடிக்கடி சண்டை போட மாட்டாங்க, ரெண்டாவது அப்படியே சண்டை போட்டாலும் கூடிய சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துருவாங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் மூணாவது வந்துட்டு எப்படி தான் சண்டை போட்டாலும் அந்த நபர், இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக அவங்க நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, பேச ட்ரை பண்ணுவாங்க, அது டைரக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி. ஸோ இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அவங்க உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் லவ் பண்ணுற நபர் வந்து உண்மையாக உங்களை காதலிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது உங்களுக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாங்க, எந்த டைமில் வேணாலும் பண்ணுவாங்க. ஓகே? இப்போ நீங்கள் வந்து இமீடியட்டாக ஒரு விஷயத்த கேட்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை உடனே பண்ணிடுவாங்க, அதாவது அவங்களுக்கு பர்சனலாக ஒரு விஷயம் நடக்கணும், எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு கூட வந்து செய்வாங்க, இல்லை அதை ஒதுக்கி வச்சுட்டு வந்து செய்வாங்க. ஸோ இமீடியட்டாக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மேலே அதிகமான லவ் வச்சுருக்காங்க, உங்களை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போது சண்டை போட்டு வந்து பிரிஞ்சிருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வந்துட்டு, இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கூட அவங்க வந்து உங்களை தேடுவாங்க. இது வந்து எப்படி உணரலாம், நான் வந்து பேசிக்கிறதே இல்லை, நான் ஃபோன் கான்டாக்டே இல்லை, நம்பர் பிளாக் ஆயிடுச்சு, நான் எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு தான் டெலிபதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. டெலிபதி அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். டெலிபதி அப்படிங்கிறது நாம் சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லை, அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் உணரவும் முடியும். சரிங்களா? இது எப்படின்னா சிம்பிளாக எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் சாப்பிடும் போது விக்கல் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே வந்து சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து சும்மா இப்போ வந்து மூட நம்பிக்கை அப்படின்லாம் சொல்லலாம், பட் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க உண்மைதான். ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு உண்மை காதல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உண்மை, நீங்கள் லவ் பண்ணுற நபர் வந்து உண்மையாக இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு
முடிவுக்கு வரலாம். சரிங்களா? சரிங்க, இது எல்லாமே எனக்கு இல்லை, எனக்கு வந்து இதில் பாதி தான் இருக்குது, ஒன்று ரெண்டு விஷயம்தான் இதில் இருக்குது. அப்போ வந்து நான் லவ் பண்ணுற நபர் வந்துட்டு உண்மையானவர் இல்லையா, இல்லை நான் லவ் பண்ணுற விஷயமே வந்து தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சரிங்களா? இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, இது மட்டும்தான் எக்ஸாக்டாக, இது இருந்தால் உண்மையான லவர் லவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து மனசு போட்டு அதிகமாக குழப்பிக்காமல் நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு ஒரு 50% பீப்புளுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டவுட் இருக்கும், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு லைஃப்பில் இல்லவே இல்லை, ஒன்று கூட இல்லை, இல்லைனா ஏதோ ஒன்று ரெண்டு விஷயந்தான் இருக்குது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? இதுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஈர்ப்பு விதி. நம்ம ஈர்ப்பு விதியால் நம்ம எதிர்பார்த்த விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பிடிச்ச மாதிரி லைஃப்பை மாற்றிக்கவும் முடியும், ஒரு நபரை மாற்றவும் முடியும். சரிங்களா? இது வந்துட்டு நல்ல விஷயங்களுக்காக மாற்றக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஆல்ஃபா மெடிடேஷன் மூலமாக நாம் சொல்ல ஒரு நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி புரிஞ்சிக்காத ஒரு நம்ம விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களோட மனசை மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ இது மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் ப்ராக்டிஸ் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங், ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக லவ், அதுக்கப்புறமா ஜாப், மணி, இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.